சென்ட்ரல் ஸ்டுடியோவில் கன்னியின் காதலிக்கு 1945 வருஷமோ 6 வருஷமோ பாட்டு எழுத வர்றார். அப்போ நல்லா பட்டப்பட்டையாக விபூதி அங்கவஸ்திரம் பேர் முத்தையா வந்திருக்கார் பாட்டு எழுதுறதுக்கு. நான் அங்கே வர்ற மியூசிக் டைரக்டர்களுக்கு எல்லாருக்குமே நான் தான் அசிஸ்டண்ட். எங்கள் சோமுலால் என்ன பண்ணுவார், ஒரு மாதத்துக்கு 5 படம் எடுத்தார்னா 5 படத்துக்கு 5 மியூசிக் டைரக்டர்கள், பல பன்னெண்டாக ஆர்கெஸ்ட்ரா அங்கே ஒருத்தர் இருப்பாங்க. அதை தவிர சுப்பராமன், அத்தேபள்ளி ராமராவ், எஸ்வி வெங்கட்ராமையர், சிஎஸ் ஜெயராமன், இப்படி பல பேர் வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து டியூனை போட்டு என் கையில் கொடுத்து பாட்டு எழுதிவாங்க சொல்லுவாங்க. அப்போது ஒரு டியூனை கொடுத்து கவிஞர் ஐயா வந்த உடனே அந்த டியூனுக்கு பாட்டு எழுத சொன்னேன். அந்த டியூன் வந்து நான் சொல்லியிருக்கேன் பல தடவை, கஷ்டமான சந்தை கிடைச்சதப்போ தானு சொந்தம். இது என்னுடைய சொந்தம் இல்லை, போட்டு கொடுத்தது நான் சும்மா அசிஸ்டன்ட். 3 நாள் பொறுத்து காரணம் தெரியாமல் உள்ளம் களி கொண்டே கூத்தாடுதே எழுதினார். அப்போது அங்கே சம்ஸ்தான வித்வான் யாருன்னு கேட்டிங்கன்னா உடுமலை நாராயண கவிராயர் தான். அவர் அந்த பக்கமாக வந்திருக்கார். என்னடா பண்ணிட்டீங்க, 3 நாளாக அவன் பல்லவி எழுதுனாங்கிறான், புதுசாக வந்தவன் என்ன ஏதாவது எழுதியிருக்காரான்னு கேட்குறாரு. எழுதியிருக்கார் வாத்தியாரியான், என்னடா எதுனார் பாச்சுக்காமடா, காரணம் தெரியாமல் உள்ளம் களி கொண்டே கூத்தாடுதே என்ன. நான் என்ன சொன்னேன் கவிஞர்கிட்ட, என்னையா களி கிளி கஞ்சின்னு எழுதுறேன், நல்லா இல்லை வேறு மாற்றுன்னேன். என்ன ஒரு முறை முடித்தார் கவிஞர் கண்ணதாசன். அதே மாதிரி உடம்புலனா நடக்கிற வந்த உடனே இவ்வளோ களி கிளின்னு அசிங்கமாக இருக்குன்னு அவரும் கேட்ட உடனே என்ன ஒரு பார்வை பார்த்தார், இந்த பையன் இவ்வளோ சின்னதாக வந்துட்டு நம்ம பாட்டு தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறானே, இப்படி ஒரு பார்வை என் மேலே அவருக்கு. ஸோ இவன் ஏதோ பல்லவியெல்லாம் எழுதி வாங்குற பெரிய கில்லடி போடுறேன் ஏதோ நினச்சிட்டாலும் தெரியல. அதுலேருந்து எங்களுக்குள்ளே ஒரு அட்டாச்மெண்ட் வளர்ந்தது. அப்படியே சந்தத்துக்கு பாட்டு எழுதினார். அப்புறம் அவர் சொந்தத்துக்கு பாட்டு எழுதி கொடுத்து அதை நான் சந்தத்து பண்ணிக்கிறது. இப்படியே வளர்ந்து 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 வந்து ஹுக்கும் மேனம் மேனப்பி போனால் முத்தம் இடும் நேரம் எப்போன்னு உடனே எழுதுவார். வளர்ச்சி தான் காரணம். ஒரு கவிஞன் நிறைய படிக்கணும், ஒரு இசைக்கலைஞன் நிறைய கேட்கணும் அப்படிங்கிறது நௌஷத் அலி என்று சொல்லியிருக்கார், பெரிய நௌஷத் அலி மியூசிக் டைரக்டர். அது மாதிரி கவிஞருடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு நிறையா படித்தார் நிறையா எழுதினார். டக்குன்னு சந்தம் சொன்ன உடனே பட்டு பட்டுன்னு பாட்டெல்லாம் போட்டார். இப்படி வரணுன்னாக்கா அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி சந்தத்துக்கும் எழுதி சொந்தத்துக்கும் எழுதி சந்தத்துக்கு எழுதி எழுதி கூனெல்லாம் போச்சு அவருக்கு. அப்படியே சொல்லுவார், நான் ஒரு படம் எடுக்க போகிறேன், 10 பாட்டு அதில் நீ டியூனுக்குன்னு போட்டு என்னை கொல்லக்கூடாது, நான் வார்த்தை கொடுப்பேன் நீ டியூன் போடுறியா, அப்படி தான் நீ மியூசிக் டைரக்டர்லாம் இல்லைன்றவர். சரி குடியா பார்க்கலாம் சேலஞ்சு போம், அப்படி பண்ணது தான் மாலையிட்ட மங்கை படம். இப்படி பல பாடல்களுக்கு எழுதி 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 அவர் டக்குன்னு சொன்னால் உடனே வந்துடும். அது வந்து கொஞ்சம் கூட எக்ஸாஜுரேஷன் இல்லை. அந்த சீக்வன்ஸை தான் கே பாலச்சந்தர் டைரக்டர் வந்து வறுமை நிறம் சிவப்பில் தத்தன தத்தன தித்தன 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 தத்தன தான தத்தன தன்னான்னா முத்து இருக்குது சிப்பி இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராசாத்தின்னு எழுதினாரே, அது அப்படியே உண்மை, எங்கள் இன்ஸ்பிரேஷன் தான். அதனால் ஒரு கலைஞன் வளர 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 தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான்னா ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி தன்னை வந்து வளர்ச்சிக்கு அவனை தயாராக்கி ஆக்கிக்கணும். அப்படி நான் பார்த்த கவிஞர், யார் எப்போ சொன்னாலும் என்ன சொன்னாலும் உடனே மாற்றக்கூடிய திறமை அவருக்கு உண்டாக, காரணமே அதுதான் ப்ராக்டிஸ். இதை தான் எனக்கும் உள்ள கவிஞருக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங். எந்த சந்தம் கொடுத்தாலும் எழுதுவார். எங்கள் நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது வந்து ரொம்ப, அதாவது ஒரு உயிர் ரெண்டு உடலுங்கிற மாதிரி நாங்கள் ஆகிட்டோம். நாளளவில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு 26 நாள் படுத்திருந்தேன். காலையில் 8 மணிக்கே என் தலைமாட்டில் வந்து உட்காந்து ராத்திரி 10 மணிக்கு தான் போவார். நட்புனாக்கா அந்த மாதிரி எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். அதோட ஒர்க் பண்ணும்போது கூட நாங்கள் ரொம்ப சீரியஸாக ஒன்று போட்டு மண்டே போட்டு பிச்சுக்கிறது இல்லை, செவத்தில் போய் இழிச்சிக்கிறது இல்லை, பல்லை வரல பாட்டு வரலன்னு ரொம்ப தமாஷாக ஜோவிலாகவே இருந்துட்டு பண்ணுவோம். எனக்கு என் மூஞ்சை பார்த்தாருனா அடையே உனக்கு இது பல்லை பிடிக்கல மாற்றிக்கோம்பார். இப்படி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அதே மாதிரி எங்கே போனாலும் நான்லாம் போக மாட்டார், ரஷ்யாவுக்கு போயிருந்தார், அப்போது என்னை கூப்பிட்டு போனார். என் மேலே அவருக்கு ஒரு தனி அபிப்பிராயம் அன்பு, அப்படி நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டோம். அவருக்கு என்ன மனக்குறை இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லுவார், நானும் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லுவேன். 2 நாள் பார்க்கலன்னா 3 நாள் ராத்திரி ஃபோன் பண்ணி லோ லோன்னு சத்தம் போடுவார், எங்கே போனேன் என்ன சமாச்சாரம்னு கேட்பார், இன்னும் திட்டுவார். இப்படி எங்கள் நட்பு வளர வளர
கடைசியில் எல்லா இடத்துக்கும் போகும்போது என்னை கூப்பிட்டு போனார். அவர் மேலே போயிட்டார், அங்கே கூட்டு போக என்னை விட்டு போயிட்டார். இதுதான் எனக்கும் அவருக்குள்ள நட்பு. இப்போ இந்த வளர்ந்து வரும் தலைமுறைகளை என்னையும் சேர்த்துக்குங்கோ, பிகாஸ் எனக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிடுங்கிறதாக இருக்குது. கடல் மாதிரி இது இசைங்கிறது. இந்த 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 சுண்டு விரலில் இப்படி ஒரு தண்ணியை ஊற்றி இதில் தொட்டி போத்திங்கன்னா அது ஒரு சொட்டு கூட விழாது. அது எந்த சொட்டு விழுதோ அதை கொடுக்கறது கூட நான் லாய்க்கு இல்லை. ஸோ அதனால் இந்த கேள்வி எனக்கு சொல்கிறதுக்கு பதில் இல்லை. ஆனால் என்னன்னாக்கா இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையை வளர்த்துக்கிட்டிங்கனாக்கா போகிறோம். நம்ம ஒரு இடத்த ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு நினப்பு வந்தோன்னா அங்கேயே நின்றுடுவோம். திரும்பி பார்த்து நம்மளோட வர்றாங்களான்னு சேர்த்துட்டு நம்மளும் போயிட்டே இருக்கணும், முன்னேறிட்டே இருக்கணும். அதனால் ஒரு இடத்த வந்துட்டோம், நம்ம அதை பிடிச்சிட்டோம்னு சொல்கிறதுக்கு இசையில் ஒன்றுமே இல்லை. அதனால் அதை பொறுத்த வரைக்கும் என்னால் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, யோக்கியது இல்லை. ஆனால் இதெல்லாம் தேடி பகவானாக பார்த்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நேரம் கொடுப்பான். அந்த நேரங்களில் நீங்கள் புத்திசாலித்தனமாக உங்கள் பேரை காப்பாற்றிட்டு அதை பேர் ரிப்பேர் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன்.